செய்கிறது, மகிழ்ச்சி கெடுகிறது. நான் மனிதனாகவே வாழ முடியவில்லை, பன்றிகளோடு பன்றியாகத்தான் நான் வாழ முடிகிறது. அதைத்தான் இந்த நற்செய்தி நமக்கு அழகாக சொன்னது. ஆகவே தந்தையுடைய கடவுளுடைய அந்த உறவு வட்டத்திற்குள் இருந்து வெளியே செல்லுகிற பொழுது நமக்கு என்ன நேரிடுகிறது? நாம் இறந்தவர்களாகின்றோம். என்னுடைய மகன் திரும்பி வந்த பிறகு தந்தை இவ்வளவு அற்புதமாக சொல்லுகிறார், இந்த என் மகன் இறந்து போயிருந்தான், இப்பொழுது மீண்டும் உயிர் பெற்று வந்திருக்கிறான். உண்மை, என்னுடைய உறவு வட்டத்திற்குள்ளிருந்து அவன் வெளியே போன பொழுது இறந்து போய்விட்டான். அவனுக்கு உயிர் இல்லை, நடைபிடமாகத்தான் தெரிந்தான். பன்றிகளோடு பன்றியாகத்தான் அவன் மக்களாக வாழவில்லை, மாக்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்படி மாக்களாக இன்றைக்கு வாழ்கிறவர்கள் ஏராளமான பேர் சமுதாயத்தில். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் இறைவனுடைய உறவு வட்டத்திற்குள்ளிருந்து வெளியே போக ஆசைப்படுகிறார்கள். வெளியே போனால் அங்கே நன்றாக இருக்கும், இங்கே என்ன கிடைக்கிறது நமக்கு என்று நினைக்கிறார்கள். இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று நினைத்து எத்தனையோ பேர் வெளியே போய் தங்களுடைய வாழ்க்கையை நாசப்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதைத்தான் இந்த எனர்ச்சி நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. ஆனாலும் இப்படி அவருடைய உறவு வட்டத்திற்குள்ளிருந்து, அந்த அன்பு வளையத்திற்குள்ளிருந்து, அந்த இரக்கத்தின் வட்டத்திற்குள்ளிருந்து நாம் வெளியே சென்று நம்மையே அழித்து கொண்டு உருக்குலைந்து நாம் மீண்டும் வருகிற பொழுதும் இந்நிபந்தனை இல்லாமல் எந்த கேள்வியும் கேட்காமல் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறதே அதுதான் கடவுளுடைய இரக்கம். அதுதான் கடவுளுடைய இரக்கம். இரக்கத்திற்கு ஒரு புதிய பரிமாணம் கொடுக்கின்றார் லூக்கா நற்செய்தியாளர். நாம் அன்பார்ந்தவர்களே, இதைத்தான் இன்றைக்கு நாம் உணர வேண்டும். பல்வேறு நிலைகளில நாம் இறைவனுடைய சித்தத்தை தூக்கி எறிந்துவிட்டு இறைவன் இதைத்தான் விரும்புகின்றார் என்பதையெல்லாம் மறந்துவிட்டு என்னுடைய விருப்பம், என்னுடைய பணி, இது என்னுடைய செயல்பாடுகள் என்றெல்லாம் நமக்கு வேண்டியதை நாம் நிர்ணயித்து கொண்டு பல வேளைகளில் நம்மையே அழித்துக் கொள்ளுகிறோம், நம்மையே உருக்குலைத்துக் கொள்ளுகிறோம். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார், இரக்கத்தின் தேவன் நம்மை அழைக்கின்றார். எப்போதும் என்னுடைய அன்பு வட்டத்திற்குள்ளே நீங்கள் இருங்கள், என்னுடைய இரக்கத்தின் வளையத்தை விட்டு வெளியே போகாதீர்கள், அப்பொழுது எப்பொழுதும் உங்களுக்கு வாழ்வு இருக்கும், நீங்கள் என்றைக்கும் அழிந்து போக மாட்டீர்கள், அழிவின் பாதையிலே நான் உங்களை என்றைக்கும் அழைத்து செல்ல மாட்டேன், எப்போதும் நிறைவாழ்வு பாதையில் தான் உங்களை நடத்தி செல்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இறுதியாக என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இப்படி இறைவனுடைய அன்பு வட்டத்திற்குள்ளே வாழுகிறவர்கள், இந்த உறவு வளையத்திற்குள்ளே வாழுகிறவர்கள் கண்டிப்பாக உறுதியாக தங்களுடைய சகோதர சகோதரிகள் மீது அன்பு கொண்டிருப்பார்கள், அக்கறை கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் தங்களை அணைத்துக் கொள்பவர் யார், தங்களுடைய உறவு வட்டத்துக்குள்ளே தங்களை சேர்த்துக் கொள்பவர், இணைத்துக் கொள்பவர் யார்? இரக்கம் நிறைந்த கடவுள், அன்பு நிறைந்த கடவுள், கருணை உள்ள கடவுள், மனித நேயம் மிக்க கடவுள். அப்படி இருக்கிற பொழுது அவருடைய உறவு வட்டத்திற்குள் இருக்கிற யாரும் தங்கள் சகோதர சகோதரிகளை வெறுக்க முடியாது, தங்கள் சகோதர சகோதரிகள் மீது கோபப்பட முடியாது, தங்கள் சகோதர சகோதரிகளை இகழ்வாக நடத்த முடியாது. இன்றைக்கு எத்தனை பேர் சமுதாயத்தில் இகழ்வாக நடத்தப்படுகிறார்கள், இழிவுபடுத்தப்படுகிறார்கள். மனித மாண்போடு அவர்களால் வாழ முடியவில்லை. என்ன காரணம்? அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவர்கள், ஆகவே அவர்களுக்கு மாண்போடு வாழ இங்கே வழி இல்லை என்று மறுக்கிறார்கள். அவர்கள் ஏழைகள்,
ஆகவே இந்த சமுதாயத்திலே தம் தலை நிமிர்ந்து அவர்கள் வாழக்கூடாது என்று சிலர் அடக்க பார்க்கிறார்கள். அவர்களுக்கு என்ன பணம் இருக்கிறது, என்ன சொத்து இருக்கிறது? இன்றைக்கு சொத்து சுகங்களை நிலபுலங்களை வைத்திருக்கிற நாங்களே சாதாரணமாக நடை போட்டுக் கொண்டிருக்கிறோம். இவர்களுக்கு என்ன மதிப்பு இந்த சமுதாயத்தில் என்று கேட்கிறார்கள். ஆனால் ஆண்டவரிடத்தில் அப்படி அல்ல. பணக்காரனாக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், படித்தவனாக இருந்தாலும், பாமரனாக இருந்தாலும், எல்லோரும் சமமாக நினைக்கப்பட வேண்டும், எல்லோரும் சமமாக நடத்தப்பட வேண்டும். இந்த சமுதாயத்திலே சமத்துவம் நிலைத்துவங்க வேண்டும் என்று தானே ஆண்டவர் இயேசு தன்னையே கையளித்தார். ஆனால் அந்த சமத்துவம் இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கின்றதா? எத்தனை எத்தனை ஏற்றத்தாழ்வுகள், எத்தனை எத்தனை சண்டைகள், சச்சரவுகள், எத்தனை கட்சிகள் இன்றைக்கு நம்மை கூறு போட்டுக் கொண்டிருக்கின்றன என்பாந்தவர்களே. எனவே இந்த ஒரு கருத்தை நம்முடைய மனத்தின் ஆழத்தில் நாம் பதித்துக் கொள்வோம். ஆண்டவருடைய உறவு வட்டத்திற்குள்ளே இருக்கிற யாரும், ஆண்டவரால் அன்பு செய்யப்படுகிற யாரும், ஆண்டவருடைய இரக்கத்தை அனுபவிக்கின்ற யாரும் தங்கள் சகோதர சகோதரிகளை வெறுக்க முடியாது, அவர்களை கண்டுகொள்ளாமல் இருக்க முடியாது, அவர்கள் மேல் அக்கறை காட்டாமல் இருக்க முடியாது, அவர்களை இகழ்வாக நடத்த முடியாது. அவருடைய மனித மாண்புக்காக போராட வேண்டும், அவருடைய மனித மாண்பை உயர்த்தி பிடிக்க வேண்டும். அப்போதுதான் நாம் இறைவனுடைய உறவு வட்டத்திற்குள்ளே வாழ தகுதியுள்ளவர்கள். எனவே என் அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளில் அன்னை மரியா இரக்கத்தின் அரசி நம் எல்லோரையும் இங்கே ஒன்று சேர்த்திருக்கின்றார். தன்னுடைய திருமகனின் இதயத்திலிருந்து பொங்கி வழிகிற அன்பையும் ஆசீரையும் அருளையும் இரக்கத்தையும் கருணையும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்று நம்ம எல்லாம் இங்கே அழைத்து வந்திருக்கிறார். அந்த அன்னைக்கு நன்றி கூறுவோம். அதே வேளையில் அந்த அன்னையைப் போலவே ஆண்டவரின் இரக்கத்தை அனுபவித்து கொண்டு அடுத்தவர்களை வாழ வைப்பவர்களாக நாம் இருப்போம், அடுத்தவர்கள் மீது அக்கறை காட்டுபவர்களாக அன்னை மரியாவை போல நாம் இருப்போம் என்று இன்றைக்கு உறுதி எடுப்போம். அப்பொழுது நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசீர் நம் அனைவரோடும் இருக்கும்.
அன்பர்களே, இன்று நாம் ஒப்புக் கொடுக்கிற இந்த திருப்பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் திருச்சபை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இன்பச் சுனையாம் இறைவா, புனித மரியாளுக்கு விழா கொண்டாடும் நாங்கள் இக்காணிக்கைகளை தாழ்மையுடன் ஒப்புக் கொடுக்கின்றோம். சிலுவையில் மாசற்ற பலியாக தம்மையே ஒப்புக் கொடுத்த உம்முடைய திருமகன் இயேசுவின் அன்போடு சேர்த்து எங்களையும் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளின் வணக்க நாளில் நாங்கள் இம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூயாவின் இடலிட்டதான் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருத்தரித்து தம் கன்னிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானகத்தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. தந்தையே, நேர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
விசுவாசத்தின் மறைபொருள் ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மம் தப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். இறைவா, இரக்கத்தின் வளையத்திற்குள் நாங்கள் வாழ வேண்டும் என்று வாஞ்சியோடு காத்து கொண்டிருப்பவரே, இரக்கத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மக்கள் ஆயர் மேதகு நீதிநாதர் ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் மிக சிறப்பாக உம்முடைய இரக்கத்தின் வளையத்திற்குள்ளே வாழ்ந்துவதற்காக வாஞ்சையோடும் ஏக்கத்தோடும் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள் புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருவகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்த வேண்டும் என உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். செய்யப்படுவது போல பூலோகத்தையும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் போரிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனை வீழவிடாதேயும், எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே,
அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்டோக்கி எங்கள் அனைவருக்கும் அமைதியும் ஒற்றுமையும் அளித்து காத்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை ஒவ்வொருவர் பகிர்ந்து கொள்வோம். செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் பேறு பெற்றோர் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தும் என் ஆன்மா குணமடையும். ஜெபம் அற்புத ஆரோக்கிய மழைமலை தாயே, அச்சிறுப்பாக்கம் நல்லாயின் குன்றில் வீற்றிருக்கும் அம்மா, உமது குழந்தைகள் நாங்கள் உம்மை வணங்குகின்றோம். கடவுளின் அன்னையே தாயே, உம்மையே நாங்கள் பின்பற்றி நம்பிக்கையோடு உம்மை பற்றி கொண்டு வாழ்வில் இறையருள் பெற்றிட நிறை ஆசி தாரும் அம்மா. பாசத்தோடு எம்மை பாதுகாக்கும் அன்னையே, பரம தந்தையிட மெமக்காய் பரிந்து பேசும் அம்மா, தீராத நோய்களை எல்லாம் தீர்ப்பவள் நீரே, நம்பிக்கையோடு வருவோருக்கு ஆறுதல் நீரே, நன்றியால் உம் பாதம் பணிகின்றோம் அம்மா. ஆரோக்கிய தாயே, ஆரோக்கியத்தை மழையாய் பொழிபவரே, நற்சுகத்தையும் மன அமைதியையும் நிறைவாய் தாரும் அம்மா, ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்திட வேலை வாய்ப்பும் வாழ்க்கை தரமும் பெற்றிட உம் திருமகன் இயேசுவிடம் அன்றாடும் தாயே, எங்கள் உழைப்பையும் தொழிலையும் ஆசீர்வதியும் தாயே, எங்களுக்கு போதிய மழையை தந்து விளைச்சலை பெருக்கும் அம்மா, சுப நிகழ்ச்சிகளும் குழந்தை பாக்கியம் கிடைத்திடவும் தயபுரியும் தாயே, அன்பின் நிறைவே அன்னையே, சமுதாயத்தில் நீதி நேர்மை நிலைத்திடவும் எம்மில் மனித நேயம் வளர்ந்திடவும் அருள் தாரும். உம் வழியாய் பெற்றுக் கொள்ளும் நன்மைகளுக்கு ஈடாக
எம் அயலாரின் துன்பத்தில் துணை நிற்க நல்ல மனதை தாரும். உம் திருமகன் இயேசுவை போல் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவர்களாய் வாழ வரமருளும். ஆமீன். ஆரோக்கிய மழைமலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அதே பக்கத்தில் அச்சடிக்கப்பட்டுள்ள இறை இரக்கத்தின் சிறப்பு யூபிலி ஆண்டுக்கான ஜெபத்தையும் சத்தமாக ஜெபிப்போம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படையும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தே இவையும் சக்கே இவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலேன் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக நாட்டங்களிலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதளித்த பேதுருவை வருந்தி அழ செய்தது. மனந்திருந்திய கல்வனுக்கு விண்ணகத்தை உறுதி செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறிய செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். மன்னிப்பிலும் இரக்கத்திலும் வல்லமையை வெளிப்படுத்தும் கடவுளின் காணக்கூடிய முகம் நீரே. மாட்சியுடன் உயிர்த்த உமது முகமாக திருச்சபை விளங்குவதாக. உமது குருக்களை நாடி வரும் அனைவரும் கடவுள் தங்களை தேடி வந்து அன்புடன் மன்னிக்கிறார் என உணர்வார்களாக. உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருட்பொழிவால் புனிதப்படுத்தி அருளும். அதனால் இரக்கத்தின் யூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருளறிந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் பார்வையற்றோருக்கு பார்வையும் வழங்க முயல்வதாக. இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக தந்தையோடும் தூய ஆவியோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகி இயேசுவே, உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். இப்பொழுது நன்றி ஜெபத்திற்கு நாம் கடந்து செல்கிறோம். மன்றாடுவோமாக. மாட்சிமை மிக்க இறைவா, நாங்கள் நிறைவேற்றிய இத்திருவருட்சாதனத்தின் வழியாக விசுவாச பேருண்மைகளின் அனுபவத்தை எங்களுக்கு தருகின்றீர். கன்னியிடமிருந்து பிறந்த மீட்பர் மெய்யான கடவுளும் மெய்யான மனிதருமாயிருக்கிறார் என்று அறிக்கையிடும் நாங்கள், அவருடைய உயிர்த்தெழுதலால் இவ்வுலக தீமைகளை வென்று நலமுடன் வாழ்ந்து முடிவில்லா பேரின்பம் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர் பெற தலை வணங்கி மன்றாடுவோம். தம்முடைய மகனின் உயிர்ப்பினால் இறைவனின் பிள்ளைகளாகும் பேற்றினையும் மீட்பின் பலனையும் அளிக்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. ஆமென். கிறிஸ்துவின் மீட்பு பணியால் முழுமையான விடுதலையை கொடையாக பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது கருணையால் முடிவில்லா வாழ்விற்கும் உரிமை பெறுவீர்களாக. ஆமென். விசுவாசத்தால் திருமுழுக்கில் கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் உங்களது நற்செயல் நிறைந்த வாழ்வால் அவரோடு வான்வீட்டை அடையும் பேறு பெறுவீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. வர்களாக வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறும்.